திருச்சிற்றம்பலம் வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனி நண்பு சகோதரி ஊழி முதல்வனு கோர்வங்கிருந்தவள் வாழி ஜீவசக்தி மலர்பதம் வாழ்கவே தவனறி காட்டிடும் தற்பரன் பவவின நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவள்ளு புரிகின்ற வல்லபை மணவாளனாகிய விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை தலைமையை சூட்டி பணிந்து இங்கே எழுந்தருளி அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் சமாதியிலே இருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சில்ல ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமிகளுடையதும் ஆத்மீக குரு அருக்கோய் விநாசித்தம்பி புலவரைய அவர்களுடன் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு சுப்பிரமணிய பராக்கிரமத்தினுடைய பெருமைகளை தொடர்ந்து எடுத்து கூறுகிறோம். இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்ற கேபிட்டல் தரிசனம் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்கள் பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, கார்த்திகேய முகூர்த்தத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு இந்த திருக்கார்த்திகை விரதத்தினுடைய சிறப்புகளை கூறியிருந்தேன். அந்த திருக்கார்த்திகையுடன் தொடர்புடையதாக எங்களுடைய இந்த சிறில ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமிக்கு என்ன தொடர்பு இருப்பது என்பது சொல்வதாக கூறி இடையிலே நிறுத்தியிருந்தேன். இன்றைக்கு அந்த இடத்திலே இருந்து தொடர்கிறேன். அன்பர்களே, எங்களுடைய சிறில ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமி அவர்கள் எத்தனையோ சித்துக்கள் நிறைந்தவர். அந்த காலத்திலே இங்கே வைத்தியம் செய்வார்களாம். இந்த குழம்பு காய்ச்சுதல் வேறு மூலிகைகள் வைத்தியங்கள் எல்லாம் செய்வார்கள். அப்படி குழம்பு காய்ச்சுகிற போது மண்பானையிலே எத்தனையோ செல்சியஸ் வெப்பத்திலே கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த தைலங்களை அகப்ப இல்லாமல் கையாலே வச்சு துளாவுவாராம். அவர் மருத்துவ விஜயஜம் கொண்டவர். அவ்வளவு கையாலே அகப்பை விட்டு கையாலே துளாவுவாராம். அப்படியெல்லாம் ரொம்ப சித்து படைத்தவராக இந்த நாகப்ப சுவாமி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது ஒரு அளவிலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அவர் முருகப்பெருமானோடு ரெண்டரை கலக்கிற இருந்த வேளையிலே அவர் சாணகத்தை அந்த நேரத்திலே சொன்னார். அதாவது அவர் கிட்டத்தட்ட ஆனி மாத பொங்கல், இங்கே ஆனி மாத கடைசி வெள்ளியிலே தான் பொங்கல் வரும், அந்த பொங்கல் அன்றே சொல்லிவிட்டார், நான் கார்த்திகை விளக்கீடன்று இன்ன நேரம் சமாதி அடைவேன் என்று. அவர் கார்த்திகை விளக்கீட்டன்று, அதாவது திருக்கார்த்திகைக்கு கார்த்திகாய திருக்கார்த்திகை அன்று இன்ன நேரம் நான் சமாதி அடைவேன், என்னை எரிக்கக்கூடாது, இப்போது சமாதி இருக்கிற இந்த இடத்திலே சமாதி வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாராம். யாரும் அழக்கூடாது, சாணகம் மெழுகி அதிலே நிறகுடம் வைத்து எல்லோரும் முருகப்பெருமானுடைய பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும், இந்த இடத்திலே தன்னை சமாதி செய்து விபூதியும் உப்பும் போட்டு சமாதி செய்யுமாறும் அவர் விண்ணப்பம் தெரிவித்திருந்தார். இதை அவர் சமாதி அடைவதற்கு முன்பு 3 மாத ஆனியிலே சொல்லிவிட்டார். ஆனி ஆடி ஆவணி புரட்டாதி ஐப்பசி கார்த்திகை, அது எவ்வளவு காலத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார். சரியாக அவர் 2 மணி அளவிலே அதை சொன்னதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரம் அளவிலே தான் சமாதி அடைவதாக அவர் கூறியிருந்தாராம். அப்பாறு அந்த திருக்கார்த்திகை நாள் வருகிற போது குருநாதருக்கெல்லாம் பூஜை செய்து எல்லாம் நிறை செய்துவிட்டு சாணகத்தை மெழுகச் சொல்லி சொந்தக்கார எல்லாத்தையும் வர சொன்னாராம். நிறவுடம் வைக்கப்பட்டாச்சு. முருகப்பெருமானுடைய பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்க சோறு கொன்ற சொல்லி அதை பிடித்து ஒவ்வொரு பிடி எல்லாருக்கும் கொடுத்தாராம். கொடுத்துவிட்டு சொன்னாராம், தான் எத்தனையோ யாத்திரைகள் செய்திருக்கிறேன், கதிர்காமத்துக்கெல்லாம் அருளிலே நடந்து போகாமல் வானவழியாலே பறந்து கூட அவர் எத்தனையோ முறை போயிருக்கிறார். எத்தனையோ தரம் கதிர்காமத்துக்கு யாத்திரை செய்து விட்டேன், எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கிறேன், ஆனால் மகா புண்ணியம் இதிலே தான் இருக்கிறது என்று சொன்னாராம். அதாவது அன்னதானத்திலே தான் மிகப்பெரிய புண்ணியம் இருக்கிறது. பசித்தவன் பசியார உணவு கொடுக்கிற அன்னதானம் அதை சிறப்பாக செய்தால் அது பெரும் புண்ணியம். எவ்வளவு துன்பம் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் இந்த அன்னதானத்தை விடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய உறவினர்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு பிடி அன்னம் உண்ண கொடுத்து விட்டு அந்த நேரம் அவர் சொன்ன நேரம் வந்தது.
அவர் தியானத்திலே அமர்ந்திருக்க அவருடைய சிரசு வெடித்து அந்த சிரசுக்குள்ளாலேதான் அவருடைய ஆத்மா பிரிந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ அன்பர்களே, எங்களுக்கு வாசல்கள் இருக்கிறது, 9 வாசல் இருக்கிறது. அந்த 9 வாசலாலே தான் அநேகமாக யாருடைய ஜீவன்களாவது போகும், உயிர் போகிற போது. சில பேருக்கு கண்ணாலே போகும், சில பேருக்கு வாயாலே போகும், சில பேருக்கு மூக்காலே போகும், சில பேருக்கு செலவாசலாலே மலவாசலாலே இப்படி போகும். அப்போ கண்டண்டு மூக்கு 2-4, வாயொண்டு 5, செலவாசலொண்டு 6, மலவாசலொண்டு 7. இப்படி இந்த வாசல்கள் இருக்கிறது. காது 2, 7, 8, 9, இதுகளுக்குள்ளாலே தான் ஜீவன் போகும். ஆனால் ஸ்ரீல ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமி அவர்களுடைய ஆத்மா அவற்றாலே போகவில்லை. உச்சியிலே இருக்கிற அந்த பிரம்மேந்திரிய கபாலம் வெடித்து, உச்சி வெடித்து, உச்சியாலே தான் ஜீவன் போனது. மகோன்னதமான மோட்சம், எந்த சித்தர்களுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு மோட்சத்தை எங்களுடைய ஸ்ரீல ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமிகள் அடைந்து கொண்டார். அப்படிப்பட்ட மோட்சத்தை அடைந்தவர் தான் இவர். இன்றும் நாங்கள் அவருடைய அந்த நாளிலே முருகப்பெருமானுக்கும் விசேட அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்து, பூஜைகள், உற்சவங்கள் செய்வதுடன் சமாதிக்கும் 108 சங்காபிஷேகம் செய்து விசேட பூஜைகளை நாங்கள் செய்கிறோம். இப்படிப்பட்ட மகோன்னதம் நிறைந்தது தான் எங்களுடைய நாகப்ப சுவாமியினுடைய சமாதி. இதை அன்பர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் நாகவாலாயமுடையது. எங்களுடைய பரம்பரை நாகர் பரம்பரை. மயிலை குலமரபு சின்னமாக கொண்டதால் மயிலிபட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அப்போ மயிலும் நாகமும் எங்களுடைய முக்கியமான சின்னம். அதனாலே தான் நாகப்ப சுவாமி என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் சமாதி அடைவதற்கு முன்பு அவருடைய 2 மகள் மார் கருவுற்றிருந்தார்கள். ஒரு மகளுக்கு தண்ணி எறிந்துவிட்டு உனக்கு ஆம்பளப்பிள்ளை பிறக்கும், அவருக்கு என்னுடைய பெயர் நாகப்பா என்று வை, அவர்தான் பின்பு கோயிலே ஆடுவார், கலையாடுவார் என்றும், இன்னொரு பொம்பளப்பிள்ளைக்கு உனக்கு பொம்பளப்பிள்ளை பிறக்கும், அவருக்கு கற்பகம் என்று பேர்வை என்றும் சொன்னார்கள். அவர் சொன்னது போல தான் பின்பு 2 பேருக்கும் ஆண் பிள்ளை பிறந்தது. ஒருவருக்கு நாகப்பர் என்று வைத்தார். அவருடைய பரம்பரையினர் தான் இன்றைக்கும் இங்கே கலையாடி சிவகலை பூசகர்களாக கலையாடி கொண்டிருக்கிறார்கள். அது பெண் வழியிலே வந்தது, மருமக்கள் தாய முறையிலே வருவது. எங்களுடைய பூசை செய்கிற முறை ஆண் வழியிலே வருகிறது. ஆகவே அவர்களுக்கு தொடக்கு வந்தால் எங்களுக்கு தொடக்கு வராது, எங்களுக்கு தொடக்கு வந்தால் அவர்களுக்கு தொடக்கு வராது. பூஜைக்கு ஒரு காலம் தடங்கள் வருவது கிடையாது. பாரம்பரிய மரபுகள் எதுவும் இங்கே மீறப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் படைத்தவர் இந்த நாகப்ப சுவாமி. அவர் சொன்னது மரபிலேயே நாகப்பர் நாகம்மா என்று எங்களுடைய குலத்திலே அந்த பெயர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி மிக மகோன்னதம் வாய்ந்தவர் இந்த சித்தர். இங்கே அவர் சமாதியிலே சதுரமான ஆவுடையார் வைக்க வேண்டும் என்பதுதான் உத்தரவு. அத்துடன் காசியிலே இருந்து கொண்டு வந்த லிங்கம் தான் இங்கே பிரதிட்ட செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய சமாதியை சுற்றி எங்களுடைய மரபைச் சேர்ந்த, எங்களுடைய மயிலிபட்டி மரபிலே பூசகர்களாகவும் சித்தர்களாகவும் இருந்தவர்களுடைய லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அந்த வகையில் இன்று வரை எங்களுக்கு தெரிந்தவர்களாக, தெரியாதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் வைக்கவில்லை. தெரிந்தவர்களாக வேலர் சுவாமி, தாமர் சுவாமி, கந்தர் சுவாமி, சின்னநாகப்ப சுவாமி, மயிலாத்தப்பேட்டு சுவாமி, வேலாயுத சுவாமி, சின்னக்குட்டி சுவாமி, வேலிச்சாமி சுவாமி ஆகியோர்களுக்கு இங்கே லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. காசியிலே இருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கதிர்காமத்திலே மாணிக்கங்கையிலே அடியேனால் எடுத்து கொண்டு வரப்பட்ட லிங்கங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமாதி எத்தனையோ பேர்களுடைய நோய்கள் பிணிகள் நீக்கி விசேடம் வாய்ந்தது. துன்பங்கள் துயரங்கள் நீக்குவது, பிள்ளைப்பலன் இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பலன் கொடுப்பது, எத்தனையோ அற்புதங்களை இந்த சமாதி செய்து கொண்டிருக்கிறது. இந்த சமாதியை நாங்கள் சரியாக பூஜிக்க தொடங்கிய பின்புதான் இந்த ஆலயமும் வளர்ச்சி அடைய தொடங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சமாதி மகோன்னதம் மிக்கது. திருக்கார்த்திகை தான் நாகப்ப சுவாமியுடைய குருபூசையாகவும் இருக்கிறது. அவருடைய அற்புதங்கள் இன்னும் நிறையவாக இருக்கின்றது. அதை இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு எடுத்து கூறுவோம் என்று கூறி இவ்வளவிலே இன்றைய உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம்.